ஹலோ பிபின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம லடாக் ரைட்ல இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நூப்ரா வேலி, அதாவது டிஸ்கித் போற வழி கொஞ்சம் தூரத்துல இருக்கும். டிஸ்கித்துக்கு இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குங்க. போன வீடியோல கரெக்டா இந்த இடத்தோட என் பண்ணியிருந்திருப்பேன். அதாவது இந்த இடம்னா இங்க ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது, இந்த வியூ பாயிண்டோட என் பண்ணியிருந்திருப்பேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கித்ல இருந்து அப்புறம் இந்த ஹுந்தர் போற வரைக்கும் இந்த வீடியோல பாப்பீங்க. வாங்க பாக்கலாம். அப்பாடி, எவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஏரியா. எல்லாம் நிறைய கழுத இருக்குங்க. இது ஏதோ ஒரு ஏரியா, என்ன ஏரியா என்னன்னு தெரியல. நம்ம அண்ணா வேறு எங்கே போனாங்கன்னே தெரியலையே. அங்கே மேலே ஒரு ரெண்டு வழி பிரிஞ்சிச்சுங்க. நாங்கள் ஒரு வழியில் வந்துட்டோம், இந்த வழியில் தான் இங்கே போயிருப்பாங்களா என்னென்னு டவுட்டாக இருக்குது எங்களுக்கு. ஃபுல்லாக டஸ்ட்டுங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான். ஆ, விபின் இங்கே பாருங்க, எப்படி சேறு மாதிரி ஓடிட்டுருக்கு தண்ணி. ரிவர், பெரிய ரிவர் ஆட்டிருக்கு எதுவும். அதில் மழை வேற வருதுங்க. ஐயோயோ, மழை நல்லா வந்து நினைஞ்சோம், அவ்வளோதான் முடிஞ்சோம் நாங்கள். இங்கே பாருங்க எப்படி ஓடுதுன்னு சேராட்டம். இங்கே அந்த டிஸ்கித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த மாதிரி, அது எங்கே இருக்குது, அது எங்கேன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஐயோயோ, நிதிஷ் ப்ரோ வேறு போயிட்டாரு. இங்கே தானே இருக்காங்க நம்ம பசங்க. ஆ ஆ, ஃபோன் பண்ணால் வருவார். சொல்கிறேன், நீங்க எந்த ஊருங்க? காஞ்சிபுரம் ப்ரோ. காஞ்சிபுரமா? நான் தான் சொல்ல வண்டி பார்த்துட்டியா. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க ப்ரோ. என்ன பண்ணல விபின்? காஞ்சிபுரமா? ஐயோ, ஆ, அவங்க நம்மளோட ரைட் பண்ண போகிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ப்ரோ போகலாமா? ப்ரோ காஞ்சிபுரமா நீங்கள்? சாங் போகலாம். மாமா பையனா? ஓகே பிபின், இவங்களும் நம்மளோட தான் ரைட் பண்ண போகிறாங்க. கேமரா கேமரா கேமரா, ஆ, ஃபோட்டோவா? ஆ, இவங்களும் நம்மளோட தாங்க வர போகிறாங்க. ஏ அண்ணா, திரும்ப எஸ்கேப்பு. ஓகேங்க, இதெல்லாம் போக போக பிளாக் பண்ணும். என்ன ப்ரோ, ஓ பிள்ளை எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஓ, நீங்கள் யூடியூப் சேனலா? என்ன யூடியூப் சேனல்? என்னது? ரைடர் அருணா. போகலாம் போகலாம்.
ஏய் ஆஃப் ஆகுதுரா. ஓகே நிதிஷ் ப்ரோ இருக்காரு, அவர் கூட்ட வந்துருவார். ஏய் பிபின், இது இதில் ஒரு தடவை அந்த அப்படியே தொட்டுக்கிட்டே வரணும்னு ஆசை. இருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் நம்மளும். சுத்துதான் என்னன்னு தெரில. இங்கே ஏறா, விழுந்துடாத. ஏய் சுத்துதுப்பா. போகலாம் போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஏ அந்த பசங்க வந்து வராமல் இருக்காங்க, என்ன பண்ணுறானுங்க? இருங்க பார்ப்போம். போலாமா? இப்போ எங்கே எங்கே போக போகிறோம்னா, விஜய் தேவர்கொண்டா அந்த உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அங்கே தான் போகிறோம். போத்திரா குழி. பாருங்க ரெயின்போ எவ்வளவு அழகா இருக்குன்னு. இருங்க நம்ம வண்டி ஒரு போட்டோ எடுத்துப்போம். வீடியோலாம் எடுத்தாச்சு போலாமா? ஐயோ நம்ம பசங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கங்க. வாங்க போகலாம். ஆமாம் என்ன இந்த இதுக்கே இந்த மூச்சு வாங்குது. காத்து பயங்கரமா அடிக்குது. இங்க இருந்து ஒரு வழியா கிளம்பிட்டோங்க, ஏன்னா இங்கதான் எக்கச்சக்கமா போட்டோ எடுத்தோம். இப்ப காட்டுற பாருங்க, ஸ்பாட்டை பார்த்தானே கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க பாருங்க, டிஸ்கித் விஜய் தேவர் கொண்டா உட்காந்து போட்டோ எடுத்தாரு, அந்த இடம் தான் இது. என்ன ரோடு, அவ்வளோதாங்க. இப்போ டைரக்டாக ஹுந்தர் போய் ரூம் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 5:30 போச்சு. ஃபோட்டோ எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோங்க நாங்கள். இதுக்கு மேலே மலை ஏறி போகணும் மாட்டிருக்கு. ம், ஓகே. பிபின் இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க திரும்ப. அப்போ நம்ம போகிற சைடு ஃபுல்லாக மோடம் போட்டுட்ருக்கு, மழை வருமோ தெரில, பார்த்துப்போம். இந்த கொடி வேறு என்ன பண்ணுதுன்னே தெரியலையே, வீடியோ போய் பார்த்தா தாங்க தெரியும். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா வீடியோ பார்க்குறதுக்கு, என்னென்னு தெரியல, பார்க்கணும். திரும்ப போடுவாங்க நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க இந்த ஆஃப் ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு, உண்மையாலுமே தான் நல்லா இருக்கு. பாருங்க பக்கத்துல தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருக்கு.
வா, சூப்பரா இருக்குல்ல. வா முன்னாடி பாருங்க, கிளைமேட் செம்மையா இருக்கு. பிபின் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த தண்ணி ஓடுறதுக்கு, இந்த ஆஃப் ரோடுக்கு, மேலே கோயில் இருக்கு, முன்னாடி கிளைமேட் தாங்க சூப்பராக இருக்கு. வண்டி எல்லாம் போட்டு நார் அடிச்சுட்டு போறங்க. இப்பதான் வாட்டர் வாஷ் எல்லாம் விட்டு ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தோம். அதுக்குள்ள வண்டி நாஸ்தி கத்தி ஆயிடுச்சு. எம்மாடி இந்த வண்டியை முதல்ல தாண்டணும். இந்த வண்டி போகிறதுனால தான் நம்ம வண்டியெல்லாம் ஃபுல்லாக மண்ணாகுது. அப்பாடி நல்ல ரோடு வந்தாச்சுப்பா. போகலாம் போகலாம். இதுக்கப்புறம் ரோட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க திஸ்கித். திஸ்கித் தான் இது. இதெல்லாம் ஃபுல்லாக திஸ்கித்து. அடுத்து ஹந்தர் போகிறோம். மெயினாக இந்த மணல் தாங்க. ஏதோ பாலைவனம், அதாவது பாலைவனம் மணல் மழை அப்படி நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், அந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வெளிச்சம் பாருங்கள். ஒரு சைடு மட்டும் இருக்குது, அந்த ஒரு சைடு மட்டும் தான் அடிக்குது. இந்தாண்டெல்லாம் இருட்டாக இருக்குது ஃபுல்லாக. வா, லைட்டாக பாலைவனம் மாதிரி தாங்க இருக்குது இங்கே ஓட்டுறதுக்கு. என்ன லொக்கேஷன், ஒரே ஒருத்தர் டெசர்ட் போகணுங்க, அதுதான் ஆசை. இந்த ட்ரிப்லேயே போகுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். தார் டெசர்ட் போகணும். பிபின் இங்கே பாருங்க, வெல்கம் டு ஹுந்தர். இங்கே வந்துட்டோமா, இங்கே எங்கே ரூம் எடுக்கணும் அதுதான் இப்போ பெரிய விஷயமே. அதுவும் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமாங்க, முன்னே நாங்கள் 5 பேர், அது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் 2 பேர், அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு 2 பேர், மொத்தம் 9 பேர் இருக்கும். 9 பேர்த்துக்கு ரூம் பார்க்கணும். இப்போ ப்ளாக் ப்ளாக் பிபின், நம்ம கூட அந்த எம்டியில் 2 பசங்க வந்தாங்களே, அவங்கள காணுங்க. அவங்கள தான் தேட போயிட்டுருக்கோம் நாங்கள். 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்ததா ஒரு என்ஃபீல்டு ஹிமாலயன் அண்ணா சொன்னாங்க, ஒரு 4-5 பேர் வந்தாங்க. இப்போ அவங்கள தாங்க தேடி போயிட்டுருக்கோம். எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரில. எங்களை ஒரு பயமாக இருக்குது. என் கூட தான் வந்தானுங்க, பின்னாடியே தான் வந்தானுங்க, ஆனால் எப்படி மிஸ் ஆனானுங்கன்னு தெரில. அவங்கள தாங்க போய் பார்க்க போகிறோம். எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரியல. இருட்டு வேறு ஆகிட்டுருக்குங்க. அவங்ககிட்ட வேறு சிம்மு எதுவுமே இல்லை, அதனால் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. இப்படியான இருக்கணும், போய் பார்க்கலாம். ஓ நீங்கதா? யா என்னாச்சு? ஓ செயின் அறுத்துச்சு. ஹ? செயின்? செயின் அறுத்துச்சு ப்ரோ, ஃபுல்லா கைட் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? போட்டு கைட் அறுத்து வந்தாங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? போட்டு 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 செயின் போட்டாம ஒரு வந்தாரு. இப்போனா அது சொன்னா செயின் கைட் பண்ணி போயிரேன். அட ஏன் ப்ரோ? ப்ரோ வந்து போன் திருப்பி பேசி பிச்சீங்க. நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை காணோம். வண்டியே மூவ் ஆகல சுத்தமா. அந்த இதுக்கு இருக்குங்களா, இதுல போய் மாட்டிட்டு போயிருங்க. ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. எது ப்ரோ இந்த இது? பேக் எது மாட்டிச்சா? பேக் மாட்டல. இந்த சைனே ஃபுல்ல பண்ணாதே கடி. இதுல வந்து மாட்டிச்சு டோட்டலா. இப்போ இப்போ எப்படி ப்ரோ, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வருவீங்களா? இல்ல டைட் வச்சாச்சு. மெக்கானிக் சட்டி போய் இது போய் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட். சரி வாங்க போய் பாப்போம் என்னன்னு. நாங்க ரூம் பாத்துறோம், ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கு ப்ரோ. இங்க எதுவும் கிடைக்கல ப்ரோ. இல்லையா 1350 ரூபா வருது ஒரு நாளைக்கு ப்ரோ. சொல்லுங்க உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இப்போ எதுவும் கிடைக்கல. கிடைச்சது அது ஒன்று தான். நாங்களே கம்மியாக தான் ரூம் எடுப்போம். 350-400 ரூபாய்க்கு தான் எடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓ அப்படியா? அப்போனா ஓகே. இல்லை இல்லை 800 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. சரி ஓகே ப்ரோ, போகலாமா?
ரொம்ப நேரம் நின்று இருந்தோம் ப்ரோ, அப்புறம் பயந்துட்டோம் நாங்க. சரி அதான் ரிட்டர்ன் வந்துட்டோம் ப்ரோ. சிம் எதுவும் இல்லையா உங்ககிட்ட? சிம் எதுவும் இல்லையா? நீங்க அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம்லாம் அங்கே லடாக் வந்தீங்கன்னா சிம் ஒன்று வாங்குங்க, 300 ரூபா வரும். இங்கே எதுவும் கிடைக்காது, நான் கிடைச்சா சொல்கிறேன். சிம்மா ரூம் ஓனர்கிட்ட கிடைக்கும். சரி வாங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த பொறுமையா வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 20 நிமிஷம் வெயிட் பண்ண அந்த இடத்துல அவங்க எல்லாம் ரூம் போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவட ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி. சரி அது ரெண்டு பேரும் இது பண்ணிருந்தோம். பார்த்துட்டு நிறுத்திட்டு அவங்களே ஒரு வேனுக்கு ஒன்று யூஸ் பண்ணாங்க பேசுறதுக்கு. அது பண்ணது இல்லாம அவங்க செட் ஆகும்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி சரி சரி, டைம் போச்சு, ஷட்டர் மூட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி ஓகே விடுங்க, வாங்க ரூம் போய் பேசிக்கலாம். ஓகே பின் அந்த பசங்களை ரூமில் விட்டுட்டு நம்ம இங்கே சாண்டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்திருக்கோம். அதாவது ரூமில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். நம்ம அண்ணாங்களை இங்கே தான் இருக்காங்க, அவங்களே போய் பார்ப்போம். இந்த தண்ணியில் பார்ப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது மலை. இன்னும் 2 ஆன் பண்ணிக்கிட்ட அப்படி. நிலம் மறைஞ்சு போச்சு ப்ரோ, நிலம் மறைஞ்சிருச்சு. பிபின் ராங் டைம்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாண்டியூக்கு சாண்டியூனா ஒன்றும் இல்லைங்க, பாலைவனம் மாதிரி இருக்கும். அந்த மணல் எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி இங்க ஒட்டகம்லாம் இருக்கும். ஆனால் இப்போ எதுவும் இல்லை, ஒட்டகத்தில் ஒரு ரைட் கூட்டு போவாங்களே அதுதாங்க. அதுவும் பாருங்கள் ஒட்டகம் அங்கே இருக்கு, அதுவும் அங்கே போகுது பாருங்க. ஆனால் அவ்வளோதாங்க, அந்த சாண்டியூலேருந்து வந்துட்டோம். நைட்டு போனதுனால நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. மேபி நம்ம நாளைக்கு காலையில் வேணால் இன்னொரு டைம் போய் பார்ப்போம். இதுதாங்க நம்ம எடுத்த ஹோட்டல், அதாவது நம்ம சாப்பிட்ற இடமே இப்படி இருக்குது. எல்லாம் பஃபே சிஸ்டம் தான், எல்லாமே இருக்குங்க. சப்பாத்தி சாப்பாடு, அப்புறம் தால், அப்புறம் இந்த பொரியல் மாதிரி கொஞ்சம் இருக்குது சப்பாத்திக்கு, அப்புறம் முட்டை கிரேவி, எல்லாமே அன்லிமிட்டெட் எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. இந்த ரூமில் எப்படி இருக்குன்னு நான் ரூமில் போய் காட்டுறேன் வாங்க. பிபின் இதாங்க நம்ம எடுத்த ரூம். இது வந்து பாத்ரூம், பாத்ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பெட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இடமே ஆனால் செம்மையாக இருக்குங்க. இந்த ரூமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர்த்துக்கும் 1350 ரூபா, சாப்பாடு ஒரு ஆளுக்கு 250 ரூபா. இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், வேறு வழியில் எடுத்து தாங்க ஆகணும். ஹுந்தரில் ஆனால் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து நான் காலையில் காட்டுறேன் இதோட அவுட்லெட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பிபின், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் தட்டிச்சுக்கோ பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.